ஒரு ஃப்ரேமில் வயசான கெட்டப்லையாச்சும் நடிச்சிடலாமா, நடிச்சிட முடியுமா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினன்ஸ் ஃபீல் உங்களுக்கு வரும். ஆனால் படத்தில் வந்து ஃபீமேல் தான் அந்த தூண்கள் மாதிரி நாலு பேர் இருப்போம். ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹோம்லியான ஒரு தமிழ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தமிழ் சினிமாவில். ஸோ இந்த படம் மூலமா நீங்க அறிமுகமாகிறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு பீச்சங்காய் படத்துல வந்து ஒரு ஒரு ஆக்டரா வந்து எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு குட் ரிவ்யூ மூவின்னு சொல்லலாம். அது பீச்சங்காய் படம் வந்து பெருசா போறனா கூட ஒரு நல்ல ரிவ்யூ மூவி, ஒரு ஆக்டரா ஏத்துக்கிட்டாங்க. ஸோ உங்களோட பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களை? இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே வரும்போதே என்ன தாட்டில் வந்தேன்னா, நான் ஹீரோ ஆகணும்னு சினிமாவுக்கு வரல. டு பி ஃப்ராங்க் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாகரத்துக்குள்ள ஒரு ஃப்ரேமில் வயசான கெட்டப்லையாச்சும் நடிச்சிடலாமா, நடிச்சிட முடியுமா அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். பெரிய க்வெஸ்சன் மார்க் இருந்தது. ஆமாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நான் அதுக்கு முன்னாடி நினச்சேன்னா, நம்மலாம் சினிமாவில் போனோன்னா அப்படின்னு நினச்சது. ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நிற்கும் போது என்னடா சினிமா எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு அங்கே தான் சினிமா என்னென்னு புரிஞ்சுது. அப்போ டிசைட் பண்ணது என்னென்னா, தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்கள்ல, அப்படி ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது என் பேரும் அங்கே எங்கேனாச்சும் ஒரு ஓரத்தில் வந்துடாதா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் உள்ளே வந்தேன். அப்படி பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. மோராக மெயினாக என்னென்னா, அசோக் பீச்சாங்கை டைரக்டர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அவர் சொல்லியெல்லாம் தெரில. அவர் சில விஷயத்தை எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படி சொல்லும் போது சினிமாவை நம்ம எப்படி தான் பார்க்கணுமோ, அதாவது அப்ரோச் பண்ணணுமோ அப்படி நம்ம இருந்தது. அவருக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் படிக்கும் போது எனக்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் நாலேஜ் அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எல்லா கதையிலும் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும் போது நான் கதையும் கேட்பேன், அதுக்கப்புறம் பவுண்ட் இருக்கா பிரதர்னு கேட்பேன். படிப்பீங்க ஃபுல்லா? நான் ஃபுல்லா படிப்பேன். நான் கதையும் ஃபுல்லா கேட்பேன், பவுண்டும் ஃபுல்லா படிப்பேன். நான் ரெண்டுமே செய்வேன். அப்படி செய்யும் போது எனக்கு கனெக்ட் ஆகிற படங்கள் தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பீச்சாங்கை பீச்சாங்கைக்கு தான் வரணும். ஏன்னா பீச்சாங்கை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அசோக்குடைய ஒளி நிறம் கருப்புன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ணேன். அதில் நான் வில்லனாக பண்ணேன். வில்லனாக பண்ணதுக்கப்புறம் அசோக் வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி முடிச்சது, அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், ஃப்ரீயாக இருக்கீங்களா கார்த்திக்? ஆ, இருக்கேன் அசோக், சொல்லுங்கள் அப்படின்போது, பார்த்தீங்களா நம்ம படம் அப்படின்னு? நான் பார்த்தேன் அசோக், நல்லா இருக்குது. சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, அவங்க சொல்லுங்கள் அசோக் என்னான்ட்டு. இனிமேலேருந்து எந்த ஷார்ட் ஃபிலிம்லையோ எங்கேனாச்சும் கூப்பிட்டாங்கன்னா சும்மா அந்த சின்ன சின்ன ரோலில் நடிகர் அழைச்சிக்காதீங்க. ஏன் அசோக் என்ன அப்படி தானே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம வந்து சினிமாவில் கிடைக்கல, நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஒன்று கண்ணாடியை பார்க்குறேன் அப்படியா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்த்தது அவர் தான். நீங்கள் சொல்லுங்கள், பரோலில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்க? நான் ஆடிஷன் மூலிமா தான் சார் மீட் பண்ணேன். ஆடிஷன் முடிஞ்சுது அண்ட் சாரும் சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்டோடது கொடுத்து பார்த்தாரு. ஆஃப்டர் தட் அப்புறமா தான் எனக்கு அது வரையும் அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் தட் அவர் நரேட் பண்ண ஆரம்பித்தார், வேற லெவலில் நரேட் பண்ணார். அது அப்படியே அந்த உண்மையிலே விஷுவல்ஸ் அந்த எங்களால் அப்போவே பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நரேஷன். ஸோ அந்த நரேஷனில் நான் அவருக்கு நான் கேரக்டர் ஓகே, நான் வந்து ஸ்டோரிக்கு ஓப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆனது நரேஷனுக்கு அப்புறம் தான். ஸோ ஹாப்பி டு பார்ட் இன் திஸ் டீம். ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போது ஒரே கத்தியும் ரத்தமாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து மேனுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு கேப்பபிலிட்டியாக இருக்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ உங்களுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படும் நினைக்கிறேன்? இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினன்ஸ் ஃபீல் உங்களுக்கு வரும். ஆனால் படத்தில் வந்து ஃபீமேல் தான் அந்த தூண்கள் மாதிரி நாலு பேர் இருப்போம். அம்மாவாக இருக்கட்டும், தென்றலாக இருக்கட்டும், கவியாக இருக்கட்டும், இல்லை வினோதினி மேமோட கேரக்டராக இருக்கட்டும், அது வந்து என்ன தான் இந்த நடு நாங்கள்லாம் இருப்போம், எங்களை சுற்றி தான் இவங்க எல்லோரும் சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங், பட் இந்த ஃபீமேலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ கவியை எடுத்திங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு தான் சொல்லலாம். அவளை வந்து இப்போ இல்லை ஹீரோயின் படத்தை ஹீரோயின் பா அப்படின்ற ஃபீல் அவகிட்ட இருக்காது.
ப்ளஸ் வந்து இப்போ ஹீரோயினா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கும். ஆஹா, எனக்கு தோணுதுன்னா அரிச்சிக்கலாம், ஹீரோயினா அரிக்கக்கூடாது, இப்படிதான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணும், என்ன உனக்கு என்ன அந்த கேரக்டர் பண்ணும், பொண்ணுங்கன்னா அரிச்சிக்க மாட்டாங்களா, தலை அரிக்காதா அவங்களுக்குலாம், சீரியஸாக அப்படிதான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது வந்து இப்படி தான் இருக்கணும், ஹீரோனா இப்படி தான், ஹீரோனா இப்படி தான் இப்படின்ற ஒரு ஃபார்மேட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அண்டு எல்லா கேரக்டரும் ரொம்ப போல்டு, கவி வந்து ரொம்ப போல்டு, எதா இருந்தாலும் மூஞ்சில் வச்சுட்டு தான் பதிலே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கவி. ஓகே, சென்சார் எப்படி வந்து ஏதும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வயலன்ஸ்க்கு ஏ கொடுத்துருக்காங்க, வல்காரிட்டிக்கு இல்லை. ஏன்னா எங்க படத்துல வல்கரே இல்லை, ஹீரோயின் தொடக்கூடாதுன்னு ஏச்சாப்புறம் இருந்து வல்கரே படத்து ட்ரைலர்ல ஒரு கிஸ் சீன் எல்லாம் அது அவனுக்கு நான் என்ன இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப மேபி ட்ரைலர்ல நீங்க பார்க்கும் போது அது அப்படி இருக்கலாம். நீங்க சொன்ன அந்த ராவான சீன்ஸ் அது ஒரு அது இருக்கு, ஆனா அது வந்து அது வர இடம் இருக்குல்ல அது ரொம்ப கியூட்டா இருக்கும், அது விரசமாவே தெரியாது, அது ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல தான் அந்த சீன் இருக்கும். இல்ல இந்த இதுல என்னன்னா எந்த ஒரு சீனா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கும் காரணம் இல்லாம இருக்காது, அது வந்தா நச்சுன்னு ஒரு விஷயம் வந்துட்டு. நீங்க சொல்லுங்க, சினிமா பேஷன் எப்படி உங்களுக்கு வந்தது? முதல்ல நடிக்கணும்னு ஆசையிலதான் வந்து சினிமாக்குள்ளேயே வந்து எங்க அப்பா ரஜினி சார் ஃபேன், பெரிய ரஜினி சார் ஃபேன். சோ நான் அவ்வளவு படவெல்லாம் பார்த்ததெல்லாம் இல்ல, அப்பாவோட சேர்ந்து தலைவர் படத்தை எல்லா படமா இருந்தாலும் கூட்டு போவாரு பாப்பேன் அப்படின்னு. ஒரு ஒரு டைமுக்கு மேல பிடிக்க ஆரம்பிச்சது ஆக்டிங், இன்னும் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஒரு டெலிவிஷன் ஆடிஷன் போனேன், அங்கே ஒரு டைரக்டரை மீட் பண்ணேன், அவர் மூலயமா ஒரு ஆக்டிங் ஸ்டுடியோ ஜிம்புல் ஆக்டர் ஸ்டுடியோன்னு சொல்லி ராயப்பேட்டில் இருக்கு. ஸோ அங்கே போ, எனக்கு சுத்தமாக பேசிக் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, கேமரா வச்சு எடுக்கிறாங்கன்னு தெரியும் ஆனால் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பேபி ஸ்டெப்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் ஸ்டுடியோ போனேன். சச் அ குட் பர்சன், நல்ல ஒரு ஹெட்டு, அவர் பேர் ஜாக் பிரபு சார். ஸோ அவங்க கைட் மூலமா தான் இண்டஸ்ட்ரி, நான் இப்போ என்ன எனக்கு 17 வயசு ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்துட்டு அவங்க கைட் பண்ணும்போது அப்படிதான் சிந்து பாத் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். எப்படி சொல்றது, சத்தியமா எனக்கு தப்பு சொல்லுவாங்க, இப்படி பேசி பழக்கம் இல்லை ஸோ அதனால்தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சார் இங்கே ஆடிஷன் மீட் பண்ணி எல்லாமே ஹோப் எனக்கு இந்த மாதிரி ஆகணும், நான் பெரிய ரீச் ஆகணும், ஹீரோயின் ஆகணும். பரோல் ஹீரோயினான்னு சொல்லப்போ நம்பல, அதுதான் இன்னொரு பெரிய விஷயம். என்னை வந்து ஆடிஷன் ஒரு நாள் ஃபுல்லா தூங்கலாங்க. ஆமா, எனக்கு நான் ஹீரோயின், நான் ஹீரோயின், எனக்கு நம்ப முடியல, என்ன பார்த்து இப்படி உங்க ஹீரோயினா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னே நான் அன்னைக்கு ஒரு டே ஃபுல்லாவே தூங்கல. அப்புறமா வந்து என்னை பொறுத்தவரையும் நான் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுவேன் அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வேணும், இல்லை நான் ரீச் ஆகிறேன், எனக்கு நான் பண்ணுற கேரக்டர் மோனிஷாவை தவிர அந்த கேரக்டர் பண்ணால் வேறு யாரும் பண்ண முடியாது, அவன் பண்ணால் அப்படி இருக்கணும். அதுவும் எனக்கு இன்னொரு மெயின் விஷயம் இருக்குது, மீன்ஸ் இப்போது நான் அதை என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன், தப்பாக கூட இருக்கலாம், நான் எப்போவுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது, டைரக்டர்ஸ் எந்த ஒரு டைரக்டராக இருக்கும், இப்போ துவாரக் சார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா கவினா மோனிஷா பண்ணாலா அவ்வளோதான், அந்த இடத்துல அவ்வளோ வேற யாரையும் வச்சு யோசிக்கக்கூடாது. அது வந்து இப்போ என் கூட வேற கோ ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்லை ஆடியன்ஸா இருக்கலாம், வேற யாருமே அது அவங்களுக்கு திருப்தி ஆகலைன்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, டேரக்டர் மஸ்ட் பி ஹாப்பி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங், நான் அது உள்ள எப்பவுமே என் மைண்ட்ல இருக்கும். பிளஸ் இதுதான் ஆகணும் அப்படின்னால ஹோப் கோ வித் த ஃப்ளோ, பட் எனக்கு அந்த கேரக்டர் ஹிட் ஆச்சுன்னா ஐ வில் பீட். கார்த்திக் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, சினிமாக்காக எனக்கும் மெனக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நான் சினிமாக்காக தான் இதெல்லாம் கத்துக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து நான் இன்னும் பண்ணுவேன் அப்படின்ற அந்த விஷயங்கள்ல எதுவுமே கத்துக்கல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீ வந்து ஒயிட் பேப்பரா இருக்கிறது பெட்டர். என்ன வேணும்ன்றத அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல என்ன ஃபில் பண்றது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஒரு பிளாங்க் பேப்பர்ல தான் பண்ணிப்பேன், அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத சொல்றாங்களோ அதை மட்டும் அங்க நான் வச்சுட்டு அதை மட்டும் நான் பண்ணி கொடுக்கணுன்றது தான் தாட்டு. பட் ஒரு ஸ்கிரிப்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். படத்தோட அந்த ட்ரெய்லர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயஸோட ஆரம்பிக்கும், ஸோ அவருக்கும் லிங்காக்கும் ரொம்பவே பழக்கமானவர், ஸோ உங்களுக்கும் நிறைய பழக்கமானவர். ஸோ எப்படி ஏன் வந்து விஜய் சேதுபதி வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாரோட ஐடியா? அது வந்து ஆக்சுவலாக அதாவது இதுக்கு முன்னாடி துரை சார் ஒருத்தர் இருந்தார், அவர் ஏன்னா சேதன் இப்போ பேசியிருக்க வாய்ஸ் நான் தான் வாய்ஸ் ஓவரில் பேசியிருப்பேன் ஃபஸ்ட்டு டப்பிங்கில். பட் என்னென்னா கதையில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகும், அதுவும் என் வாய்ஸ் தான்,
பட் இது அதாவது கதையோட ஒட்டி போறது நான் பேசுறது ஓகே, கதையிலிருந்து வெளியே தேர்ட் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நானே பேசினா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னும் போது அவங்க அதை பிளான் பண்ணி போனது. ட்ரெய்லருக்கு மட்டும் இல்லை, படத்துலையும் சேதனனுடைய வாய்ஸ் ஓப்பனிங்லயும் எண்டிங்லயும், அதாவது நரேட்டரா, ஓகே நரேட்டரா சேதன ஸ்டார்ட் பண்ணுவாரு, நரேட்டரா எண்ட் பண்ணுவாரு சேதன. அதுக்கு நடுவில் வர வயசு என் வயசு தான் கேட்டுதான் வரும். சூப்பர் ப்ரோ, ரொம்பவே அருமையா இருந்தது. படத்தோட ரிலீஸ் பத்தி சொல்றீங்க, படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு? கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, நவம்பர் 11 பரோல் ரிலீஸ் ஆகுது. ஆமா, தியேட்டர்ல தியேட்டர்ல. வணக்கம், நான் சினேகன் பேசுறேன். வாவ் தம்லா, இந்த யூடியூப் இந்த நிகழ்ச்சி அவங்க போற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.